இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுற ரெண்டு மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் லோன் வாங்கலான்னு இருந்தேன், இப்போ வாங்க போகிறதில்ல, கிரெடிட் கார்டு வாங்கலான்னு இருந்தேன், வாங்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை வாங்க வேணாம், அதை பண்ண வேணாம்னே சொல்லலை. நம்ம வந்து அது ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறது அது கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். நான் சொல்கிறது நீ ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறேன்னா அவன் 40 நாளோ 50 நாளோ கிரெடிட் கொடுக்குறான் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிளான் பண்ணி கட்டணும்னு சொல்கிறோம். நீங்கள் அதை மிஸ் பண்ணால் தான் அது ஆபத்து. நீங்கள் வந்து உங்கள் கையில் கத்தி இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். நீங்கள் வந்து சமையல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்க ஒரு கத்தி இருக்குல்ல, அது உங்களே குத்திக்கூடாதுன்றது தான் நம்ம வந்து சொல்ல கவனமாக இருக்கணும். அதனை பற்றின நம்ம வந்து அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது அது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி கொடுக்காதீங்க. இல்லை இல்லை, அது ட்ராப் மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா, 30,000 சம்பளம் வாங்கணும்னு நீ 30,000 கிரெடிட் கொடுக்கலாம். 1:1 லிவரேஜ். நான் 30,000 சம்பளம் வாங்கினேன், எனக்கு 30,000 கிரெடிட் கொடுக்குறீங்க, என்னோடய எக்ஸ்பென்ஸ் 60,000 வரைக்கும் போகலாம். ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, 30,000 வாங்குறவனுக்கு 3,00,000 கொடுப்பாங்க. அதுதான் நம்ம கேட்குறதும் அதான். அடிப்படையா கேட்க விரும்புறது. அப்புறம் லோனுமே இப்போ நீங்க இன்வெஸ்டர் பண்ண ஒரு வீடியோலயோ இன்னொரு வீடியோலயோ நான் பார்த்தேன் சார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்குறாரு சிட்டி அவுட்டரில், 10 லட்சம் ரூபா அந்த ஃப்ளாட்டு, அந்த லோனை திருப்பி 25 வருஷம் கட்டும்போது 30 லட்சம் கட்டுறாரு. அதனால் வந்து நான் பயமாக இருக்கேன் எனக்கு லோன் வாங்க அப்படின்னா, அதே ஒரு இன்வெஸ்டர் எப்படி யோசிக்கிறாருன்னா, 25 வருஷம் கழித்து அந்த 10 லட்சம் ரூபா ஃப்ளாட் வந்து 60 லட்சம் ரூபா மாறிடும் அப்ரிசியேஷன். ஸோ நான் 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் பேங்க்லேருந்து ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கி 30 லட்சம் ரூபா கட்டிட்டு அந்த வீட்டை சொந்தமாக்கணுன்னா எனக்கு 30 லட்சம் ரூபா லாபம். இன்வெஸ்டர் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பப்ளிக் தேவையா இருக்கு. ஸோ பணத்தை புரிஞ்சுக்க இங்கே தான் பணம் எங்கே ஒரு பணம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மாசம் கட்டணும். 30 லட்சம் ரூபா வாங்குறாங்கன்னா ஆமாம், பேங்க் லோன் கொடுக்கும், அதுக்கு உள்ள பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 60 லட்சம் ரூபா போகும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பேங்க்குக்கும் லாபம், மக்களுக்கும் லாபம், பேங்க்ல பணம் போகிற ஆளுங்களுக்கும் லாபம்னு ஒன்று இருக்குல்ல சார். இந்த அவேர்னஸ் தான் தேவைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீ என்ன ஃபீல் பண்ணுற ரியாலிட்டியில் மார்க்கெட் சைக்கிள்ஸ் சொல்றேன், எந்த சைக்கிள்ல எதுல கை வைக்கணும் தெரியும். இப்ப எல்லாரும் நான் ரியல் எஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்ட்னு சொல்றாங்க, நான் ரியல் எஸ்டேட்டுக்கு நான் அகேன்ஸ்ட் கிடையாது. இந்த டைம்ல இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல ரியல் எஸ்டேட்ல கை வச்சா காணாம போயிடுவீங்க. ஏன்னா 3 ஃபோர்ஸஸ் ஆர் ஒர்க்கிங். ஒன்னு வந்து இப்போ சாருக்கு தெரியாதது கிடையாது, ஒரு காலத்துல மதுரையில தான் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் தியேட்டர் இருந்தது. தங்கம் தியேட்டர் தான் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் தியேட்டர். இன்னைக்கு தியேட்டருக்கே மக்கள் வரமாட்டேங்கன்னா, ஏன்னா ஒரு 4 பேர் படம் பார்த்தா 2,000 ரூபா செலவாயிடும். ஸோ எல்லாரும் இப்போ ஃபோன்லேயே படம் பார்க்குறோம். ஸோ தி என்டையர் திங் ஹஸ் ஷிஃப்டட் டு ஓடிடி. ஷாப்பிங் ஹஸ் ஷிஃப்டட் ஆன் டெக்னாலஜி ஹஸ் ஷிஃப்ட். இப்போ வந்து மால்லாம் டெஃபினட்டாக காலி, ஏன்னா சும்மா போய் வேடிக்கை பார்ப்பானே தவிர எல்லாரும் வந்து ஆன்லைன் ஆர்டருக்கு வந்துடுச்சு. இப்போ மியூசிக்குன்னு ஒரு நம்மளாம் போய் கேசட் வாங்கின காலம் போய் சிடி வாங்கின காலம் போய் எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஃபோனும் இஸ் மூவிங் ஆன்லைன், புக்ஸ் ஹஸ் மூவ் ஆன்லைன். அது மாதிரி கேட்டகரி வைஸ் கேட்டகரியாக ஷாப்பிங்கும் போகுது. சின்ன ஒரு சாரி இன்டர்ரப்ட் பண்ணுது, நம்ம இந்த புக் ஒன்று படிச்சல, நீ கொடுத்த புக் இல்லை, லாங் டெய்ல் கிறிஸ் ஆண்டர்சன், அந்த சாருக்கு கொடுங்க. அந்த புக்கில் தான் நீ சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து திருப்பி ரியாலிட்டியில் வந்து வருது. நம்ம 2 பேரும் 6 வருஷத்துக்கு மணி படித்தோம் சார். மணி பேச்சோட ஐடியாவை அந்த புக்கை ஒன்ட்டா காமிச்சிட்டு வெளில வந்து சொன்னேன். எக்ஸாக்ட்லி அந்த புக்கை நானும் ஆனந்த் கொடுத்து நானும் அதை படித்து டிஸ்கஸ் பண்ண டைமில் தான் யூடியூப்புக்குள்ளே போய் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றத சென்ஸ் பண்ணி அந்த பாராடைம் ஷிஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சென்ஸ் பண்ணி தான் ஆனந்த் வந்து மணி நான் வந்திருந்தேன். உள்ள ஆரம்பித்ததுக்கே அந்த கிறிஸ் ஆண்டர்சனோட புக்கு தான், அதை படிச்சுட்டு வந்துட்டு நான் சொல்லிட்டு வெளில வந்தேன். இல்லை சார், கிரேட் திங். இது நான் மணிப்பேச்சு வந்து ரொம்ப முக்கியமான வேலையை பண்ணுறதா நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் இந்த சேனல் பெருசாக க்ரோ ஆகணும். ஆனால் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த யாரெல்லாம் ஃபினான்ஸ் நல்லா தெரியுமோ அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸோட பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணோம் சார். ஏன்னா நம்ம இந்த விஷயத்தில் தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறதா பார்க்குறேன் சார் நான். ஏன்னா மகாராஷ்டிராவில் லாஸ்ட் ஒரு டேட்டா படித்தேன் நான், 40,000க்கு மேலே ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
யூபியில் 35,000 மேலே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம பெருமையாக சொல்கிறோம்ல யூபி வந்து கீழே இருக்குது கீழே இருக்குன்ட்டு, ஆனால் 35,000 பேர் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே எனக்கு எக்ஸாக்ட் டேட்டா தெரியல. ஆனால் தமிழ்நாடு கம்பெனி டிராஸ்டிக்காக கம்மி. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க வியாபாரம் பண்ணுற பெரும்பாலானுங்க எங்கிருந்தோ வந்து வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டோட பணம் ஃபுல்லாக வெளியே போயிட்டுருக்கு. நம்ம வந்து வெறும் பழைய பெருமையே பேசிகிட்ருக்கோம், நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு. ப்ராப்ளம் இன் தமிழ்நாடுன்னா ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். நம்ம ஆஸ் அ சொசைட்டி ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அந்த ரிஸ்க் எடுக்கும்போது தான் இந்த பேங்க்லாம் எக்ஸ்ப்ளைட் பண்ணலாம். நம்ம ரிஸ்கே இல்லாமல் சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா பேங்க்னா ஒரு சேஃப்டி அப்படின்னு ஒரு மித்து வந்துருச்சு. நல்ல பெரிய மித்து பேங்க்னா சேஃப்டின்னு. ஸோ அந்த பேங்க்கு நம்பி தான் போகிறோம். நான் டிப்பிக்கலாக பார்க்குறேன், இப்போ என்ஆர்ஐ கல்ஃப்லேன் வராருனா அவனுக்கு லாக்கர் ஒன்றா அவன் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினா தான் லாக்கர் கொடுப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸில் 70% அவனுக்கு கமிஷன் போய்டும் அப்ரெண்ட்டு. நம்ம யோசிக்கவே மாட்டோம் பேங்க் மேனேஜர் எஃப்டி போட தானே சொல்லணும், ஏன் நம்மளை இன்சூரன்ஸ் போட சொல்கிறான், அதில் ஏன் ரிட்டர்ன் வருது. பட் நீ அப்படின கிரேட் ஜாப் சார். ஐ எம் ரியலி யூலிப் எனக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ்னு சொன்னோன்னு ஞாபகத்துக்கு வருது. என் இந்த மார்க்கெட் ப்ளஸ் சொன்னீங்களே அதான் வந்து மார்க்கெட் ப்ளஸ் போடு அதை போடு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டியிருக்காருங்க. உன் வாழ்க்கையே மாறிடும்லாம் இரு தம்பி அப்படின்ட்டு நான் வந்து அதை போய் ரிசர்ச் பண்ணால் 80% கமிஷன் கொடுத்துருவேன். நான் சொல்கிறது என்ன, நீ இன்வெஸ்ட் பண்ணுவேன் எங்கள் காசை 100,000 ரூபா நீ வாங்குற, புரிதலை என்னால் கொடுக்க முடியல சார். 80% 100,000 ரூபா என்கிட்டருந்து வாங்குற, 80% அவனுக்கு கமிஷனாக கொடுத்துட்ற, அப்போ 20,000 கொண்டு போய் நீ என்ன இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் இல்லை. அதாவது அவன் ஐடியா என்னன்னா அவனுக்கு கொடுக்க போகிறதில்ல 20,000. இட்ஸ் கால்ட் அ பப்ளிக் வெல்ஃபேர் கம்பெனி மாதிரி, செக்ஷன் 25 கம்பெனி மாதிரி. ஸோ வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் யூ ஹவ் டு டிஸ்ட்ரிபியூட் இட் பேக் டு தி பாலிசி ஹோல்டர். ஸோ தெர் இஸ் நோ போர்டு, தெர் இஸ் நோ ஓனர், நோபடி கேன் மேக் மனி ஆஃப் இட். அப்போ வந்து தட் இஸ் ஹவ் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஷுட் பி ரன். ஸோ அந்த பணத்தை எடுத்து நீங்கள் பப்ளிக் வெல்ஃபேருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் செய்கிறீங்க. தட் இஸ் பப்ளிக்குக்கு என்ன வருதோ அதை செய்கிறீங்க. டோட்டல் ப்ரீமியம் கலெக்டட் அண்ட் மனி ஏர்ன்டில் 5% நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். பிகாஸ் கவர்மெண்ட் வில் பி த கேரண்டர். தட் இஸ் அந்த எல்ஐசியில் பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் காசு கொடுத்துரும். அதுக்கு 5% கவர்மெண்ட்டுக்கு எவ்ரி இயர் ஃபீஸு, நீங்கள் வந்து பண்ணுற லாபத்தில் 5%. மீதி 95% திரும்பி வந்து பப்ளிக்குக்கு யார் பாலிசி வச்சுருக்கான்னு அவனுக்கே கொடுக்கணும். இப்படி தான் இது ஓடிது. பார்லிமெண்ட்லேயே உள்ளே வராமல் டிஸ்கஷனே பண்ணாமல் பில்லே பாஸ் அது மணி பில்லோடு அட்டாச் பண்ணி அதை ஒரு நார்மல் கம்பெனியாக மாற்றி ஷேர் ஹோல்டர்ஸோட, தட் இஸ் பாலிசி ஹோல்டர்ஸோட கம்பெனியை இவங்க கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு பைசா கூட கொடுக்காமல் இவங்களே வாங்கிட்டு, அதாவது உங்கள் கம்பெனியை நானே வாங்கிக்கிறது, இந்த பேக்கெட்லேருந்து இந்த பேக்கெட்டுக்கு நான் மாற்றிட்டு உங்களுக்கு 5% நான் தரேன், பப்ளிக்குக்கு நல்லது பண்ணுறேன்னு தள்ளிட்டு அந்த ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் அது காலி ஆகிடும்னு, காலி ஆகிடுச்சு. இப்போ ஏஐஜின்னு அமெரிக்காவில் காலி ஆச்சுல்ல 2008, அது வேற. இல்லை அந்த மாதிரி எல்ஐசி இல்லை எல்ஐசின்ற எல்ஐசியில் வந்து பப்ளிக் மணி இருக்குது, ஏஐஜிலேயும் பப்ளிக் மணி இருக்குது. ஸோ எப்படி வந்து இன்சூரன்ஸ்ன்ற பேரில் வந்து பப்ளிக் மணி இல்லை ஏஐஜியில் பண்ணுறாங்க அப்படின்ற கருத்துக்கிற ஒரு சி எல்ஐசி அது மாதிரி பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா எல்ஐசி வந்து இஸ் நாட் அ கம்பெனி அட் ஆல். ஸோ இட் கே பேசிக்லி இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் ஆல். இட்ஸ் அ வெல்ஃபேர் சொசைட்டி, மக்களுக்காக மக்களால் மேனேஜ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் நாட் அன் அண்டர்டேக்கிங் அட் ஆல். அந்த படத்தில் வந்து இது மினிமம் பேலன்ஸ் பேங்க் ரிலேட்டட். ஆமாம், அது நான் உன்ட்ட சொன்னது அப்படியே பண்ணிட்டீங்க நீங்கள். அது ஏதாவது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். 10,000 ரூபா பேலன்ஸ் இருக்கும், இந்த சார்ஜ் அந்த சார்ஜ்னு சொல்லி அந்த மினிமம் பேலன்ஸ்லேருந்து ஒரு 100 ரூபா குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் போடுறது ஃபோலியோ சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு அதை ஜீரோ ஆக்கிடுவாங்க. இது நான் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன் சார். நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். பேங்க் பேர் சொல்ல விரும்பலை, கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்து விட்டுட்டேன். அப்புறம் அந்த படம் நடக்கலை, ஃபார் சம் ரீசன்ஸ் நடக்கலை. ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் கழித்து சரி அந்த அக்கௌண்ட் சும்மா இருக்கே, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதே பேங்க்கில் வேலை செய்கிறாரு, உங்கள் அக்கௌண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா சும்மா இருக்கே
அதில் வேற 1 ரூபா கூட இல்லை, ஜீரோவாக இருக்குது, எதுக்கு அதை வச்சுருக்கீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னா. என்னையா ஜீரோவாக இருக்கா, 10,000 ரூபா போட்டு வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னேன். இல்லையே 1 ரூபா கூட இல்லை அப்படின்னு செக் பண்ணால் மினிமம் பேலன்ஸ் பிரச்சனை. அது என்னடா அப்படின்னா, நம்ம படத்தில் வர அதே டைலாக்கு, 40 ரூபாயை வந்து எஸ்எம்எஸ் சார்ஜு எடுத்துட்டேன், மினிமம் பேலன்ஸு போயிருச்சு, அதுக்கு ஒரு ஃபைனு அப்படின்னு போட்டு ஜீரோ பண்ணிட்டே. என்னடா இப்போ நமக்கு ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் தெரியும்ல சார், நமக்கே இது நடக்குது அப்படின்னா, இப்போ பாமர மக்கள் பேங்கை முழுமையாக நம்புகிற மக்களுக்கு என்ன நடக்கும்? ஸோ இப்போ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது நாங்கள் நிறைய சர்வீஸ் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், எங்களுக்கு நிறைய செலவு இருக்குன்னா இதை சொல்லிடுங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பப்ளிக் செக்டர் பேங்க்லேயே இது நடக்குது. ஸோ இப்போ வந்து எல்லா பேங்க்கையும் என் பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேங்க நான் பேங்க்கு. ஸோ யாராலையும் 5,000 ரூபாலாம் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கவே முடியாது. தட் இஸ் மீடியன் நம்மளாம் கம்ப்ளீட்லி டாப் 1% ஆஃப் 1%. மீடியன் இன்கம்ங்கிறது 50% இன்கம் இந்தியாவில் 15,000 ரூபா பர் மந்த்து. ஆவரேஜ் இன்கம்ங்கிறது 83% இஸ் பிலோ ஆவரேஜ் இன்கம், 17% தான் மேலே இருக்கான், அவனுக்கு சம்பளம் 17,000 ரூபா. தமிழ்நாட்டில் வேணால் அது 20-22,000 ரூபா இருக்கிறோம் ஆவரேஜ் இன்கம். 22,000 ரூபா 25,000 ரூபா இருந்தால் அவனால் 500 ரூபா கூட பேங்க்கில் வைக்க முடியாது. ஸோ 1ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே போய் அவன் பேங்க்கில் உருவிடுவான். பேங்க்கில் தான் கிரெடிட் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் 25,000 ரூபா சேலரி அக்கௌண்ட்டில் உருவறது இல்லை, மற்ற சேலரி அக்கௌண்ட்டில் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த 25,000 ரூபா வெள்ளம் எடுத்துட்டான்னா உடனே 500 ரூபா ஃபைன். நான் என் பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு 500 ரூபா ஃபைன் கொடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இப்போ சிஸ்டம்ல. அதில் 500 ரூபாவில் பியூட்டி என்னென்னா, அந்த 500 ரூபா ஃபைனுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அந்த என்கிட்ட காசு இல்லை, நான் கட்டுற ஃபைனுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஆனால் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்சர்வேஷன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ வந்து கடன் வாங்கியிருக்கோம் நம்ம எல்லாம் போய், அந்த காலத்தில் கடன் வாங்கும்போது மார்வாடி நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கடன் வாங்கி எல்லாம் வெளியில் வந்து அதெல்லாம் ஓகே, அந்த ஒரு ப்ராசஸ். ஆனால் ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், ஒரு பாண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கடன், மக்கள்கிட்டருந்து கடன் வாங்கி அந்த பப்ளிக் மணியை வந்து அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இது போட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்து மெச்சூரிட்டி பீரியடில் வரதுன்றது, வாட் டு யூ திங்க் அபவுட் த கெட்டிங் மணி ஃப்ரம் த பீப்புள்? அது வந்து இதில் என்ன தெரியுமா, நான் இது என்னோட பர்சனல் பிலீஃப், இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த கம்பெனி நீங்கள் வாங்குறீங்கன்னு பொறுத்துருக்கு. இப்போ நீங்கள் டாடா கம்பெனியில் பாண்டு வாங்கிட்டீங்கன்னா கிழவனும் அவன் தம்பியும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ரைட்டா? இப்போ டிவிஎஸில் போய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உயிரை கொடுத்தாது அவங்க பணத்தை கொடுத்துருவான், ஏன்னா அவனுக்கு பேர் முக்கியம், ரைட்டா? பட் 90% எப்படி இருக்கும்னா, வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர், ஆஹா வந்திருக்கான்ப்பா கோழி வந்திருக்குன்னு. இப்போ சார் எடுத்த மாதிரி அவர் இறந்துட்டார், அந்த காமெடியன் ஜஸ்பால் பட்டின்னு ஒரு காமெடியன் இருந்தார் ஹிந்தியில், அவர் வந்து ஒரு பானிபூரி, அந்த 1980s ஹர்ஷத் மேத்தா பீரியடில் உனக்கு காமிச்ச அந்த சீரியலில் ஒரு பானிபூரி பண்ணுறவனை எப்படி பப்ளிக் இஷ்யூ கொண்டு போகிறதுன்னு இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் பிளே புக் இருக்குது. எவ்வளோ ரெகுலேஷன் செபி போட்டாலும் நான் வந்து ஏமாற்றி உங்களை பப்ளிக் இஷ்யூ பண்ணுறேன். இப்போ அந்த பேடிஎம்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒன்ஸ் யூபிஐ வந்துடுச்சு அப்புறம், யூபிஐ முன் யூபிஐ பின்னு பிரிச்சுக்கோங்க, யூபிஐ வந்தப்புறம் அந்த கம்பெனிக்கு வேலையே கிடையாது. அவன் வந்து என்ன, பேசிக்லி உன் பணத்தை அவனோட புக்கில் வச்சு அவன் செலவு பண்ணிகிட்டு இருந்தான், அந்த ஃப்ளோட்லாம் அவன் காசு பண்ணுவான், இதுதான் மேட்டர். இப்போ அந்த பேமெண்ட்டே அப்படி கிடையாது, இப்போ யூபிஐயில் நேராக என் அக்கௌண்ட்லேயே தான் அங்கே போயிடும். ஸோ அவருக்கு பிஸ்னஸ் மாடலே கிடையாது. அவன் மேலே எல்லாரும் பணத்தை கட்டி அவன் என்ன சொல்கிறான், வந்து 2,000 ரூபாய்க்கு ஷேர் லிஸ்ட் பண்ணி இன்றைக்கி 500 ரூபாவோ 600 ரூபாய் 700 ரூபாய் எங்கேயோ இருக்குது, ரைட்டாக கொஞ்சம் இல்லை 40% அவுட்டு 70%. இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன லாஜிக்குன்னு மக்கள் அதையும் நம்பிட்டு இருக்கான் பாருங்க. நான் வந்து லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுறேன், அதனால நான் வந்து சம்பாதிப்பேங்கிறான், ரைட்டு, நீ லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுற கரெக்டாக ஒத்துக்கிறேன், பட் யூ ஆர் வந்து ஆக்டிங் ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஏஜென்ட். See, you don't have an NBFC. நீங்கள் வந்து லெண்ட் பண்ணுற லைசன்ஸே உனக்கு கிடையாது, லெண்ட் பண்ணுற பணமும் உன்ட்ட கிடையாது. நீ என்ன பண்ணுற, மற்ற பேங்க்குக்கும் NBFCக்கும் லோன் சோர்ஸ் பண்ணி கொடுக்குற, கமிஷன் 2% கொடுக்கும். NBFCயே தட்டுமாறின் இருக்கு, தட் இஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் NBFCயே புக் வேல்யூ கீழே விற்குது. ஆனால் NBFCக்கு மார்க்கெட் பண்ணுறவனுக்கு இவ்வளோ வேல்யூ எப்படி கொடுப்ப நீ? ஜொமேட்டோலாம் அதுக்கு மேலே, ஜொமேட்டோ அதே தான், ஸ்விக்கி அதே தான். அவன் வாழ்க்கையில் லாபமே சம்பாதிக்க போகிறதுல பப்ளிக் பணத்தை. ஸோ இது இது வந்து கிளாசிக் ஸ்கீமு.
ஒரு 10 முதலாளிங்க வந்து இப்படி ரூமில் உட்காந்துப்போம். நான் வந்து ஷேரை இவர்கிட்ட கொடுப்பேன், இவர் ஒன்ட்ட கொடுப்பாரு, இப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துப்பேன். கேட்டால் நான் விசின்னு சொல்லிப்பேன், ரைட்டாக நான் வெஞ்சர் கேபிட்டல், சார் ஒரு வெஞ்சர் கேபிட்டல், நீ ஒரு வெஞ்சர் கேபிட்டல், நம்ம வந்து ஷேர்ஸ் அப்படியே பிளேயிங் லோன் பிளேயிங் த பார்சல் வாங்கிட்டே இருப்போம், வேல்யூவை ஏற்றிக்கிட்டே இருப்போம். கடைசியில் கொண்டு போய் பப்ளிக்கிட்ட கொடுத்துட்டான். 75 ரூபாங்கிறது 150 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் வாங்காதீங்கண்ணா, நீ முட்டாள் பார், 150 ரூபாய்க்கு போயிடுச்சுண்ணா. 150 ரூபா மக்கள் கையில் மாட்டினப்புறம் அங்கேருந்து நீங்கள் 50 ரூபா. நைக்கான்னு ஒரு கம்பெனி, அது ஆக்சுவலி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. நான் சொன்னேன் எல்லாரும் ஏதாவது நீங்கள் சொல்லணும், ஏதாவது ஒரு கம்பெனியாவது நீ வாங்க சார், நைக்கா வாங்கிட்டு அன்னைக்கே விற்றுருங்கன்ட்டு. நிறைய பேர் விற்று காசு பண்ணோம். என்கிட்ட ஃபோன் பண்ண வேண்டாம்னா சொன்னேன் அதை விற்று அவ்வளோதான்னு. அந்த கம்பெனியோட டோட்டல் இயர் ப்ராஃபிட்டு வந்து ஐடிசியோட 3 நாள் ப்ராஃபிட்டு. ஐடிசியோட கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அதோட 3 நாள் ப்ராஃபிட்டு. இது வந்து 2000 ரூபாய்க்கு விற்குது, ஐடிசி வந்து 134 ரூபாய்க்கு விற்கிறது. நீ எதை வாங்குவ? ஐடிசியை வாங்கணும். ஐடி காமன் சென்ஸ். இப்போ சார் சொன்னார்ல மேஜிக் போகிறாங்கன்னு. ஸோ ஒரு மீடியாவில் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி நைக்கா அடுத்த பெரிய லெவலுக்கு போகுதுன்னு அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். இந்த ஐடிசியோட ப்ராஃபிட்டில் 3 நாள் ப்ராஃபிட் தான் இவன் சம்பாதிக்கிறான். இவன் 2000 ரூபாய்க்கு போனால் ஐடிசியும் 2000 ரூபாய்க்கு போகணும். ஐடிசி 134 ரூபாயில் இருக்குது, இது 2000 ரூபாயில் இருக்குது. இந்த 134 ரூபா ஷேரை வாங்காமல் 2000 ரூபா ஷேரை வாங்குவோம். இதான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் இந்த தியரியை ஓவராலாக எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், யார் வந்து நிறைய, அதாவது ஒரே நாளில் ஒரே மாதத்தில் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், நீங்கள் இதை பண்ணிங்கன்னா பயங்கரமாக பணம் வரும், இப்படி யார் சொன்னாலும், நான் சொன்னது ஒரு நம்ம நம்புகிற அட்மினிஸ்ட்ரேஷனே சொன்னால் கூட ஜனங்க அதை உடனடியாக நம்பாமல் எப்படி கொடுப்பேன், நான் வந்து 1 லட்சம் ரூபா போடுங்க மாதம் உங்களுக்கு 15,000 கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி கொடுப்பேன், பேங்கே 5% தான் கொடுக்குறாங்க. ஆமாம், 5% தான் கொடுக்குது. நீ யார், நீ உனக்கு எப்படி வரும்னா, இல்லை நாங்கள் ஆயில் கம்பெனி வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன்னா இன்றைக்கி செக் பண்ணுறது ஈஸி. துபாயில் ஆயில் கம்பெனி வச்சுருக்கேன்னா இன்றைக்கி நெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அவனே பேஜ் க்ரியேட் பண்ணிவிடுவான், பக்காவாக செட் பண்ணிவிடுவான். அங்கே ஒரு 1,000 ரூபா, 2,000 ரூபா, 2,000 ரூபா போட்டு ஆஃபீஸ் வச்சுருவான். நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஆஃபீஸ் தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் தேடினீங்கன்னா துபாயில் ஒரு ஆளை பிடிச்சிடலாம் நீங்கள். ஏன்னா உங்கள் பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இல்லை, ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா துபாயில் ஒரு ஆளை பிடிச்சிடலாம், போய் விசாரிடா அந்த கம்பெனி யாருன்ட்டு, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். அப்படியே பிளைண்டா ஒருத்தன் ஏதாவது சொன்னா உடனே கியூ கட்டி கொண்டு போய் என் பணத்தை வாங்கிக்க. ஃபர்ஸ்ட் உங்க ஊர்ல லேட்டஸ்டா ஒரு ஸ்கேம் நடந்தது, ஐஎஃப்எஸ் ஸ்கேம்னு. எஸ், ஆயில் கம் ஆயுத இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம். ஸ்டாக் மார்க்கெட்டும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த ஏரியால அவன் வந்து 50,000 கோடிங்கிறாங்க. கரெக்ட், நீங்கள் சொன்ன அதில் நம்ம கதையில் வர்ற மாதிரியே ஒரு சம்பவம் சார். ஒரு ஏஜென்ட் வந்து பணத்தை வாங்கி கொடுக்க முடியாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கோம், ஷூட்லாம் முடிச்சுட்டு ஆஸ்டன்ஸ் வந்து சார் நம்ம படத்தில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரியே ஒரு ஏஜென்ட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்து சூசைட் பண்ணி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், நம்ம எவனோ வரான், எவனோ நம்ம கிட்ட காசு அடிச்சுட்டு நம்ம சொந்தக்காரனையே வந்து கொண்டுட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அவங்களுடைய இந்த டார்கெட் வைக்கிற பிரச்சனை இருக்குல்ல சார், அதில் என்ன பிரச்சனையாகுதுன்னா, நம்ம அண்ணனோ தம்பியோ பையனோ வேலைக்கு போனால் அவனுக்கு ஒரு டார்கெட் வச்சா நம்ம பரிதாப்பட்டு அதில் போய் சேர்ந்துடுறோம். சரி, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே, ஒரு இன்சூரன்ஸ் போடுவோமே, 500 ரூபா தானே, 600 ரூபா தானேன்னு போடுறோம்ல, இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது. ஸோ இவங்க இந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. செமி டவுனில் கீழே இருக்க ஒரு சின்ன சின்ன ஊர்லெலாம் வந்து இந்த பெரிய ஸ்கேம்ஸ் இருக்குது, 50,000 கோடி ஸ்கேம் இருக்குது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் நடந்திருக்காது, அந்த மாதிரி இது படத்துலேயும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. நான் சொல்கிறது நம்ம கற்பனையாக ஒன்று பண்ணுறோம்ல சார், அது நிஜத்தில் ஏராளமாக நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த தமிழில் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஃபைனான்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தமிழில் நான் படமே பார்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் அதான் நான் சொல்ல வரேன். ஹாலிவுட்ல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய, ஹாலிவுட்ல நிறைய இருக்கு இருக்கு அந்த இது பஃபெட் மாதிரி கூட பண்ணி காட்டுவாங்க. லெட்ஸ் டு வுல்ஃப், நிறைய இருக்கு அந்த வுல்ஃப், வால் ஸ்ட்ரீட் வுல்ஃப் பத்தி பேசுறோம். இந்த மாதிரி தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கு இவருக்கு இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் பேசி இதுதான் முதல் படம் இதுதான். அதனால நம்ம வந்து we should appreciate for that. கண்டிப்பா அதை நம்ம சொல்லியே ஆகணும், ஏன்னா இது வந்து மக்களுக்கு பயன்படுறதான ஒரு கண்டென்ட். அது அதை வந்து டவுன் டு எர்த்தா புரியற மாதிரி மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் மேட் இட் இன் சச் எ வே தட் அவங்களுக்கு புரியற மாதிரி மாத்தியிருக்காரு. பேசிட்டு இருந்தோம், அதை வந்து சார் பண்ணிட்டாரு, நானும் அதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்போ தேங்க்யூ சோ மச், கண்டிப்பா தேங்க்யூ.
மணிப்பயிற்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அல்லது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டு கடன் வாங்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுன்றது வந்து நிறைய பேர் வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணிவிட்டு ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆசையை தூண்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது மணிப்பேச்சு சேனல் மாதிரி இன்னும் நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது யார் சொன்னாலுமே, நான் சொல்கிறது சார் சொல்கிறதோ இவர் சொல்கிறதோ நான் சொல்கிறதோ கூட நீங்கள் நம்ப தேவையில்லை. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, நீங்கள் விசாரிங்க, விசாரித்து உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும் செய்யுங்க. ஏன்னா யார் வந்து பயங்கரமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாமே தப்பில் போய் முடிஞ்சிருக்கு. அதனால் பண விஷயத்தில் மேஜிக்ஸை நம்பாதீங்க. நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி நீங்கள் நிறைய அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதோட வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் பயங்கர பெட்டராக மாறும். அதான் என்னோட வேண்டுகோள். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ மணி பேச்சில் நாங்கள் ட்ரை பண்ணுறத சார் ஒரே படத்தில் முடிச்சிட்டாரு. ஸோ பணம் ஓவர் நைட் சம்பாதிக்கவே முடியாது. நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி லென்த் ஆஃப் ரன்வே தான் முக்கியம். 20 வருஷம் 30 வருஷம் கட்டப்பட்டீங்கன்னா தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஓவர் நைட்டு லாட்ரி சீட்டை நம்பாதீங்க. லாட்ரி சீட்டில் 1 கோடி பேரில் ஒத்தன் சம்பாதிப்பா மீதியெல்லாம் போயிடும். தயவு செஞ்சு பணம் உங்களது கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணலாம் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.